economics students, I hope all are happy and safe. So safe are happy are studies la concentration pannunga, okay va? So today we are going to see about the market structure and the pricing. Market, okay? Economics nale is a money value, the price value, the market value, okay? So nammala production basis paathutom, production analysis, consumption basis paathutom and the revenue aspect, cost and revenue aspect paathutom, okay? So appa production paniyaachi adha consumption paniyaachi pannanum appa adhukku edhu rombave important la irukuna that market, okay? அப்ப மார்க்கெட் மார்க்கெட் ரொம்ப சஃபிஷியன்ட்டாவும் ரொம்ப குட் மேனராகவும் போகணும்னா அதுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம டிமாண்ட் லா ஆஃப் டிமாண்டில் பார்த்துருக்குறோம், வென் த ப்ரைஸ் இன்க்ரீஸிங் த டிமாண்டு டிக்ரீஸாக இருக்கணும். ப்ரைஸ் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா டிமாண்டு டிக்ரீஸாக இருக்கும், ப்ரைஸ் டிக்ரீஸாக இருந்ததுன்னா டிமாண்ட் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டு ப்ரைஸிங். ஓகே, ஸோ இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருமா, கொட்டேஷன் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா, மார்க்கெட்டிங் இஸ் நாட் த ஆர்ட் ஆஃப் பைண்டிங் அ கிளவர் வேஸ் ஆஃப் டிஸ்போஸ் ஆஃப் வாட் யூ மேக், இட் இஸ் ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஜென்யூன் கஸ்டமர் வேல்யூ. ஓகே, யார் சொன்னதுன்னா த பிலிப் கோட்லர் என்றவர் சொல்லியிருக்காரு. ஓகே, மார்க்கெட்டுன்றது நீங்கள் குட்டை நீங்கள் மேடப் பண்ண குட்ஸை விற்கிற ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை, ஒரு ஜென்யூனான ஒரு குட் கஸ்டமரை கிரியேட் பண்ணுறதும். ஓகே, நிறைய கடையிலலாம் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க, இவங்க என்னுடைய கஸ்டமரு, அவங்களுக்காக நான் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குட் கஸ்டமரை கீப் அப் பண்ணுறது தான் மார்க்கெட், அதாவது செல்லருடைய இம்பார்ட்டன்ட் ஜென்யூன் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா திங்ஸும் விற்கிறது மட்டும் இல்லை, கஸ்டமருக்கு விற்கிறதோட மட்டும் முடியல, ஒரு ஜென்யூன் குட் கஸ்டமரை வந்து கீப் அப் பண்ணுறதும் மார்க்கெட்டுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு யார் சொல்லியிருக்காருன்னா ஃபிலிப் கோட்லர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லேர்னிங் அப்டேட் தெரியும் உங்களுக்கு, that to understand the characteristics of market and how the prices and out price and output are determined under the several types of market. Several types of market பார்ப்போம், அதில் வந்து எப்படி வந்து இப்போ டிட்டர்மைன் பண்ணுறாங்க, தீர்மானிக்கிறாங்க, ப்ரைஸ் அண்ட் அவுட்புட், குவான்டிட்டி, சப்ளை. ஓகே, அவுட்புட்னா சப்ளை, அப்போ ப்ரைஸ் வந்து சப்ளை பொறுத்து எப்படி அமைதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டு ஸ்டடி த நேச்சர் ஆஃப் த ப்ராஃபிட் அப்டைன்டு பை த ஃபார்ம் அண்டர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்னா தட் மீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்னா தட் மீன் ஃபர்ஃபிட் காம்படிஷன் மார்க்கெட், இம்ஃபர்ஃபிட் காம்படிஷன் மார்க்கெட், அதுபோல் வந்து உங்களுக்கு நிறைய மார்க்கெட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து த ப்ரொடியூசர் வந்து என்ன வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாரு, அஸ் அ நார்மல் ப்ராஃபிட்டாக, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டாக, ப்ராஃபிட் இல்லைன்னா எது அடையும், லாஸ் அடையும். ஓகே, அப்போ ப்ராஃபிட்டை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ப்ராஃபிட்டு சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஓகே, நார்மல் ப்ராஃபிட் இந்த லாங் ரன்னு, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் இந்த ஷார்ட் ரன். அப்போ அதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகே, வாங்க போகலாம். இன்ட்ரடக்ஷன். எவ்ரி கமாடிட்டி ஆர் சர்வீஸ் தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஹேஸ் டூ சைட்ஸ், எந்த ஒரு கமாடிட்டி ஆகட்டும் சர்வீஸ் ஆகட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண டூ சைட்ஸ், எப்படி காயின்ல டூ சைட்ஸோ அதுபோல் டூ சைட்ஸு, அதாவது பையர் அண்டு செல்லர். ஓகே, த சப்ளை சைடு அண்ட் டிமாண்ட் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று சப்ளை சைடு, செகண்ட் ஒன்று டிமாண்ட் சைடு, டூ சைடுன்னு சொன்னாங்க இல்லையா. எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி, சப்ளை சைடு, சப்ளை சைடுனா விற்கிறவங்க, தட் மீன் சோல் பண்ணுறவங்க, செல் பண்ணுறவங்க, டிமாண்ட் சைடுனா ப்ராட் பண்ணுறவங்க. ஓகே, இந்த சப்ளை சைடு கண்டைன், சப்ளை சைடு என்ன இருக்குன்னா, த ப்ரொடியூசர் சைடு கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த நம்பர் ஆஃப் செல்லர்ஸ், த நேச்சர் அண்ட் த குவாண்டம் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகே, குவாண்டம் குவாண்டம் இன் குவான்டிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் அண்ட் அபவுட் டு த மார்க்கெட் ஃபார் சேல். ஓகே, அப்போ சப்ளை சைடு என்னென்னா, தட் மீன் நம்பர் ஆஃப் த செல்லர், எத்தனை செல்லர் இருக்காங்க, த நேச்சர் அண்ட் குவாண்டம் ஆஃப் த ப்ராடக்ட், எவ்வளோ ப்ராடக்ட் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் அது எவ்வளோ வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க விற்கிறதுக்கு, அதான் வந்து சப்ளை சைடு. அதே டிமாண்ட் சைட்னா, த டிமாண்ட் சைட் கண்ட்ரைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் த நம்பர் ஆஃப் பையர்ஸ். ஓகே, இவங்க வந்து ப்ராட் பண்ணால் இவங்க என்ன பண்ணணும், வாங்கணும், பையர்ஸ் எத்தனை, நம்பர் ஆஃப் பையர்ஸ், நம்பர் ஆஃப் பையர்ஸ் என்டரிங் த மார்க்கெட் பார் பையிங் த ப்ராடக்ட், அவங்க ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு எத்தனை பையர் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்திருக்காங்கன்றத பற்றி பார்க்கறது வந்து டிமாண்ட் சைடு. ஓகே, ஹென்ஸ் ஸ்டடி ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதனால் ஸ்டடி ஆஃப் மார்க்கெட், மார்க்கெட்டை பற்றி படிக்கிறதும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கிறதும் அஸ் எ இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆஃப் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸில் அதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா.
meaning of market, meaning of market. Okay, in the ordinary sense, ordinary amna the market nu sollana, in the ordinary sense the word market refers to a physical place where commodities and services are bought and sold. Okay, or a place, okay, நார்மல் பிளேஸ், நார்மல் வேர்ட்ஸில் நம்ம மார்க்கெட்னு சொன்னால் இட்ஸ் எ ஃபிசிக்கல் பிளேஸ். எந்த இடம் சொல்லுவோம் நம்ம மார்க்கெட்னு ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ், எந்த இடத்துல வாங்குறாங்க, ஒரு பொருளை வாங்குறாங்க விற்கிறாங்க. ஓகே, தட் மீன் பாட் அண்ட் சோல்டு, அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட் சொல்லுவோம் இந்த ஆர்டினரி சென்ஸ். ஆனால் எக்கனாமிக்ஸில் பார்த்தோன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் த டம் மார்க்கெட் ரெஃபர்ஸ் டு எ சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் அ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆஃப் கமாடிட்டி. ஓகே, அ சிஸ்டம், என்ன சிஸ்டத்தில். ஓகே, மார்க்கெட்லேயே நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட் பார்க்கணும், லோக்கல் மார்க்கெட், ரீஜினல் மார்க்கெட், நேஷ்னல் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். அது டைம் பொறுத்தாமையும் இல்லை, ஷார்ட் டைமு, வெரி ஷார்ட் டைமு, ஷார்ட் டைம் இல்லை, வெரி ஷார்ட் பீரியட், ஷார்ட் பீரியட், லாங் பீரியட்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த சிஸ்டத்தில் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, யாருக்குன்னா பையர் அண்ட் செல்லர், டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அதுதான் நம்ம எக்கனாமிக்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, so there in economics the term market refers to a system of exchange. Okay, the system, the note panu, a system of exchange between the buyers and the sellers of a commodity. Basically direct exchanges mattum illama adu kuda edhum contain aguna, there are exchanges that are carried out through the correspondence of the telephones, onlines, email, etc. A market has the following characteristics. Okay, enna solranga na அது டைரக்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் இல்லை, முன்னாடியெலாம் வந்து ஒரு மோர்தன் ஒரு 10 இயர்ஸ், ஏன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டைரெக்டாக தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இன்டர்நெட் லெவல் வந்து, தட் மீன் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்ம வீட்டிலருந்தே நிறைய குட்ஸ் நம்ம இன்டைரக்டாக வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த குவாரண்டைன் டைமில் கூட நம்ம ஆன்லைனில் தான் நிறைய பர்ச்சேசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஆன்லைனில் ஆகட்டும், இமெயில் ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலஃபோன் வழியாகட்டும் நம்மளுக்கு நிறையா நம்ம எக்ஸ்சேஞ்செல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்கனாமிக்ஸில் டைரக்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் இல்லை, இன்டைரக்ட் எக்ஸ்சேஞ்சஸ். டைரக்ட் எக்ஸ்சேஞ்சஸ்னால் நான் ஒரு பிளேஸில் போயிட்டு எனக்கு தேவையான வெஜிடபிள்னா வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு நான் தேவையான இடத்துக்கு போய் எந்த இடம் போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அங்கே நான் தேடி போயிட்டு என்னுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கினா அதை நான் டைரெக்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேயே போயிட்டு, ஓகே, ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேயே போயிட்டு எனக்கு தேவையான குட்ஸை வாங்குகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகர் ஃபேக்ட்ரியில் போயிட்டு சுகர் வாங்குகிறேன், அதுக்கப்புறம் மட்டும்னா ஒரு டாபிக்கோ இது மரவெளிக்கிழங்கெல்லாம் வெட்டுறாங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நான் வாங்குகிறேன். அப்போ அந்த இடத்துலையும் போய் வாங்கினாலும் அப்போ டைரக்ட் தான். ஆனால் இன்டைரக்ட்ன்றது எங்கேயோ ஒருத்தர் இருப்பார், அது நம்ம இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு ஸ்டேட்லேயோ, ஏன் வெளியே அதர் கண்ட்ரீஸ்லேயோ. இப்போ வந்து இந்த குவாரண்டைன் டைமில் வந்து கண்ட்ரீஸில் வந்து நிறையா இண்டிவிஜுவல் பையர்க்கெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் முன்னாடி வரைக்கும் அது வந்து ரொம்ப லிபரலாக வந்து நம்ம எந்த ஒரு கண்ட்ரிலையும் நம்ம குட்ஸ் வந்து வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் குட்ஸ், நம்மளுக்கு மொபைல் ஃபோனோ இல்லாட்டா சைனீஸ் குட்ஸோ ஏதோ வாங்கணும்னா நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது போல் இன்டைரக்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் ஆஃப் பையிங் இன், தட் மீன்ஸ் செல்லிங் அண்ட் பையிங் குட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கனாமிக்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இ மார்க்கெட் ஹஸ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ், தட் மீன் இது ஒரு 2 மார்க்ஸில் வருமா, கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, அவருடைய சிறப்பு அம்சங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று, a buyer and buyers and sellers of a commodity or service. Okay, buyer irukno, seller irukno of a commodity adu services. Adha namma epodume ekkalandhi economics la goods indra word individual word matte eduthukomada, services, goods and services, ama buyer and seller, okay, of a commodity or services, that is the first one. Second one, a commodity to be bought and sold. Okay, vaanga seiyano because that be bought and sold. Okay, ivanga vikkiravanga ivanga vaangudal. Okay, that be bought and sold, commodity vaangravangala irukanum vikkiravangala irukanum, price rendu perku agreeable irukanum. Okay, agreeable yaarukku irukanum, brought pandravangalukku irukanum, sold pandravangalukku irukanum, adhaadu sellers ku irukanum, buyers ku, that be consumer ku adu andha price vandu ottu varanum, that be producers, ரீட்டெய்லர், ஓகே, ஹோல்சேலர், யாராக இருந்தாலும் அந்த ப்ரைஸ் வந்து அவர் விற்றா அவருக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும், கன்சியூமருக்கு வாங்கினா அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஓகே, அப்போ வந்து ப்ரைஸ் வந்து அக்ரியபிள் டு பையர் அண்டு செல்லர். த ஃபோர்த் ஒன், டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் எக்ஸ்சேஞ்ச், டைரக்டாகவும் இருக்கும் இன்டைரக்டாகவும் இருக்கும். ஓகே, தீஸ் ஆர் த ஃபோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மார்க்கெட். அப்படியே ஒன் டைம் பார்த்துப்பாங்கம்மா.
Next is classification of markets. Okay, classification, that means types of market. Ma, a market is various kinds. They are classified on the basis of area. Okay, first namba area paak pogrom. On the basis of area, on the play area, on the basis of the time, idhu pol nariya varum. Ipo namba area vechi paaka porom. The market is classified not only on its geographical spread but also on the nature of a goods. Okay, nature of a good, and the goods udaya nature porthu amaiyum. Okay, so adu porthu dhaan first one, local market. Local market, a local market arises when products or services are sold and bought in the place of the production. Okay, place of the production, adha production place le அது அந்த ப்ரொடக்ஷன் பண்ண பிளேஸ்லேயும் அந்த மார்க்கெட் நடக்குது, அந்த இடத்துல விற்கிறாங்க. நான் சொன்ன இல்லையா, மரவள்ளி கிழங்குலாம் அந்த இடத்துலேயே வந்து விற்பாங்க. ஓகே, வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு நியர்பையாக இருக்கிற அந்த இடத்துலனா அந்த கல்டிவேஷன் பண்ண இடத்துல இல்லை, சும்மா கொஞ்சம் பிளேஸில். ஓகே, ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ்லேயே வந்து விற்கிறாங்கன்னா, ஸோ தட் இஸ் லோக்கல் மார்க்கெட். இன் சச் மார்க்கெட் த ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மோஸ்ட்லி த பெரிஷபிள் அண்ட் சிமி டியூரபிள் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, எக்ஸட்ரா, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கெல்லாம் தாங்காது. ஓகே, சீக்கிரமாக வந்து ஃபெரிஷ் ஆகிடும். அப்போ அதுபோல் கூட்ஸை வந்து அவங்க அந்த ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேயே இல்லட்டா வந்து நியர்பை சம் பிளேஸ்லேயே வந்து அவங்க வந்து விற்றாங்கன்னா தட் இஸ் அ லோக்கல் மார்க்கெட். லோக்கல் மார்க்கெட், நம்ம ஊர்லேயே கூட ஒரே ஒரு ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கும், பர்டிகுலர் ஜென்ரல் பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸில் தான் வந்து அவங்க வீட்டில் விளைஞ்ச வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் இல்லட்டா வந்து கிழங்கு வகைகள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து அவங்க விற்பாங்க. ஸோ வாங்குறவங்களும் போயிட்டு அங்கேயே போயிட்டு வாங்கிப்பாங்க. ஓகே, தட் இஸ் அ லோக்கல் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொவின்ஷியல் மார்க்கெட், மாகாணத்தில் இருக்கிற அங்காடின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்னா தமிழில் அங்காடிமா. ஸோ ப்ரொவின்ஷியல் மீன் இங்கே வந்து ஸ்டேட்டுமா. ஓகே, ப்ரொவின்ஷியல் மீன் ஸ்டேட்டு. ஓகே, இந்த ப்ரொவின்ஷியல் மார்க்கெட் அரைசஸ் வென் த ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் சோல்டு அண்ட் பாட் இன் எ ரெஸ்ட்ரிக்டட் சர்க்கிள், ஒரு பர்டிகுலர் சர்க்கிள். ஓகே, தட் மீன் எந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உள்நாட்டிலே பண்ணோம்னா எந்த ஒரு விசாவோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ கிடையாது. அப்போ ரெஸ்ட்ரிக்டட் சர்க்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரொவின்ஷியல் நியூஸ் பேப்பர் சர்க்கிள்ஸ் பீரியடில் மட்டும்தான் அது இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கும், நியர்பைக்கில் கடலூரில் இது பண்ணுவாங்க, இங்கே நியர்பைக்கில் விழுப்புரத்தில் ஒரு பர்டிகுலர் சர்க்கிளே வந்து அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. தட் இஸ் அ ப்ரொவின்ஷியல் மார்க்கெட். நெக்ஸ்ட்டு நேஷ்னல் மார்க்கெட். நேஷ்னல் மார்க்கெட், a national market arises when products and services are sold and bought throughout a country. நம்ம கண்ட்ரிக்குள்ளார எந்த ஒரு ஸ்டேட்லையும் நம்ம பண்ணனா அது நேஷனல் மார்க்கெட். உங்களுக்கு இந்த பிளேஸை வச்சு ஓரளவு கேப்சர் ஆகிடும். ஓகே, இது லோக்கல் மார்க்கெட், நம்ம உள்ளூரில் இருக்கிற மார்க்கெட்டு. ப்ரொவின்ஷியல் மார்க்கெட்டாக நம்ம உள்ளூர்லேருந்து ஒரு நியர்பை இருக்கிற ஸ்டேட்டில் போயிட்டு வைக்கிற மார்க்கெட்டு. இது கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்குள்ளாரே எங்கே வேணால் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற 29 ஸ்டேட்ஸ்குள்ளேயும் போய் வைக்கிற மார்க்கெட் வந்து நேஷனல் மார்க்கெட். ஓகே, நேஷனல் மார்க்கெட் அரைசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்ட் அண்ட் வாட்ச் த்ரூ அவுட் த கண்ட்ரி, த்ரூ அவுட் ஏ கண்ட்ரி, கண்ட்ரிக்குள்ளார நம்ம விற்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேடி ஆகட்டும், பேடியெல்லாம் வந்து சம் பிளேசஸ்லாம் வந்து இருக்காது. நியர்பை கோஸ்டல் ஏரியாஸ், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இங்கே தான் வந்து பேடியெல்லாம் அதிகமாக க்ரோ ஆகும். அப்போ இந்த அஸ்ஸாம் சைடு இது போல் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அஸ்ஸாமு, இங்கே பஞ்சாப், ஹரியானா, வீட்டு தான் வந்து அவங்க மெயினாக பண்ணுவாங்க. அதுபோல் பிளேஸ் ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம பேடி எனப்படுது. பஞ்சாப், ஹரியானா பிளேசஸ்லேருந்து நம்ம வந்து வீட்டை வாங்கிக்கிறது. அதே போல் அஸ்ஸாமில் வந்து டீ, அப்போ டீ வந்து அவங்க அங்கே அஸ்ஸாம்லேருந்து தான் நம்ம ஹோல் கண்ட்ரிக்கே வந்து சப்ளை ஆகுது. ஸோ இந்த குட்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், நேஷ்னல் மார்க்கெட். ஸோ த நேஷ்னல் மார்க்கெட் அரைசஸ் வென் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்டு அண்ட் பாட் த்ரூ அவுட் ஏ கண்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், அ நேஷ்னல் வைட் மார்க்கெட் ஃபார் டீ. ஓகே, கர்நாடகாவில் இருக்கிற காஃபி, சிமெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் கூட்ஸு அண்ட் சம் பிரிண்டட் புக்ஸு எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து நேஷனல் மார்க்கெட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஓகே, இந்த நேம் பார்த்தாலே தெரியும். அப்போ நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம பண்ணுறது, அவங்க கண்ட்ரிலேருந்து வாங்குறது நம்ம கண்ட்ரிலேருந்து அவங்களுக்கு அனுப்புறது. ஓகே, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் அரைசஸ் வென் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்டு
and bought at the world level. World level நம்மளுடைய இப்போ global, okay, global happens சொல்வாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த இன்டர்நெட்டில் தட் மீன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு குளோபே நம்மளுக்கு ஒரு ஹப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வேர்ல்டு ரொம்ப சுருங்கியதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம நம்மளுடைய டிமாண்ட்ஃபுல் குட்ஸ் வந்து வேர்ல்டில் எந்த வித கண்ட்ரிலையும் வந்து மார்க்கெட்டபிளாக இருக்கும். ஓகே, அப்போ அது போல இருந்ததுன்னா அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலு, கோல்டு, எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து வேர்ல்டு மார்க்கெட். ஓகே, தட் மீன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. இப்போ நம்ம ஆன் த பேசிஸ் ஆஃப் த பிளேஸ் தான் பார்த்தோம். இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் த டைம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபோர் பாயிண்ட்ஸ் பார்த்தாலே அதை அப்படியே ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கோங்கம்மா. டைம் நம்மளா நெக்ஸ்ட் பாருமா. ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம், ஓகே, நம்ம பிளேஸ் பார்த்துட்டோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் பிளேஸ் பார்த்துட்டோம். பிளேஸில் வந்து லோக்கல் மார்க்கெட், ப்ரொவின்ஷியல் மார்க்கெட், நேஷ்னல் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் பார்த்துட்டோம். இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் த டைம், ஆல்ஃபர்ட் மார்ஷல், அவர் எக்கனாமிக்ஸ் ஆல்ஃபர்ட் மார்ஷல் கிளாசிஃபைஸ் த மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். டைம் வச்சு ஒரு வெரி ஷார்ட் பீரியட், ஷார்ட் பீரியட், லாங் பீரியட்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்ஷல் கிளாசிஃபைஸ் த மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். த டைம் ஹியர் ரெஃபர்ஸ் டு, இந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஃபர்ஸ் டு நேச்சர் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகே, சச் ஆஸ் ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் அண்ட் வேரியபிள் ஃபேக்டர்ஸ், சாரிம்மா, variable factors used in the production process and how the supply of the products meet with the varying demand situation in determination of price of the product. Okay, namma fixed factor, variable factor, namma short period nalu fixed factors, okay, long period variable factors. Appa fixed factors and variable factors setha maadriyum, adukapram that last one solirukanga demand situation. டிமாண்ட் சுச்சுவேஷன் அதுதான் சொல்லியிருக்கோம் இல்லையா, டிமாண்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஓகே, டிமாண்டு டிடினா டிமாண்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டிடி டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும் எப்பன்னா ப்ரைஸ் வந்து டிக்ரீஸாக இருக்கும் போது. டிமாண்டு வந்து டிக்ரீஸ் ஆகும் எப்பன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது. அப்போ இந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து வேரி ஆகும், டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்ஷல். ஓகே, ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருமா, த வெரி ஷார்ட் பீரியட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் very short period, okay, very short period market or market period, இதுதான் இன்னொன்னு சொல்லுவாங்க market period. இது உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ல வருமா, it occurs, இது எப்ப நடக்கும்னா, when with the available time the quantum of supply of the product cannot be increase or decrease. இதுதான் நோட் பண்ணோம். ஓகே, வெரி ஷார்ட் பீரியட்னா, ஓகே, எவ்வளோ டிமாண்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் சரி, சப்ளை ஆஃப் த ப்ராடக்டை இமீடியட்டாக நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் அ வெரி ஷார்ட் பீரியட். இட் அக்கர்ஸ் வென் இட் அக்கர்ஸ் வென் வித் த அவைலபிள் டைம் த குவாண்டம் சப்ளை ஆஃப் த ப்ராடக்ட் கேன் நாட் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, ஹியர் த சப்ளை கர்வ் இஸ் அ வெர்டிகல், இட் இஸ் அ இன்எலாஸ்டிக். நம்ம சப்ளை கர்வ் பார்த்தோம், தேர்ட் லெசனில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எஸ், தேர்ட் லெசன் தான். அப்போ சப்ளை கர்வ் இன்னும் வந்து இன்எலாஸ்டிக் சுச்சுவேஷன்ஸில், இன்எலாஸ்டிக் சுச்சுவேஷன்ஸில் எப்படி இருக்குன்னா, சப்ளை வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஓகே, அப்போ வெற்றிகளாக இருக்கும் சப்ளை கர்வ். ஓகே, ப்ரைஸ் வேணா என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், குவாண்டம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், இது நம்ம அவுட் புட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, குவான்டிட்டி அப்போ அவுட் புட்டுன்னு சொல்லலாம், குவான்டிட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஈஸியாக சொல்லணும்னா உங்களுக்கு சொல்கிற மாதிரி சப்ளைன்னு சொல்லலாம். அப்போ சப்ளை கர்வ் வந்து இன்எலாஸ்டிக், வெர்டிகலாகவும் இருக்கும் இன்எலாஸ்டிக்காகவும் இருக்கும். எப்படின்னா வெரி ஷார்ட் பீரியட். இன் திஸ் மார்க் த டிமாண்ட் ஃபோர்ஸ் இஸ் மோர் ஆக்டிவ். அப்போ டிமாண்ட் ஃபோர்ஸ் தான் ரொம்ப மோர் ஆக்டிவாக இருக்கும் தென் த சப்ளை ஃபோர்ஸ் இன் டிட்டர்மினேஷன் ஆஃப் த ப்ரைஸ். சப்ளை விட டிமாண்ட் தான் ரொம்ப ஃபோர்ஸபிளாக இருக்கும் எப்பன்னா வெரி ஷார்ட் பீரியட. ஓகே, தட் ஃபார் எக்ஸாம்பிள் எ கிவன் இன்எலாஸ்டிக், எ கிவன் அன் இன்எலாஸ்டிக் சப்ளை ஃபார் ஃபுட் ஐ இன்க்ரீஸ் நீட்ஸ் த டிமாண்ட். ஆஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டூரிங் எ ஃப்ளட் சுச்சுவேஷன் அரைசஸ் த ப்ரைசஸ் ஆஃப் த ஃபுட். ஓகே, நம்மளுக்கு தட் மீன் நேச்சுரல் கிளைமேட்டி, சுனாமிஸ் டைம்லேயோ இல்லட்டா வந்து ஃப்ளட்ஸ் டைம்லேயோ ஃபுட் ப்ரொடக்ஷன் நம்ம இமீடியட்டாக ரைஸ் பண்ண முடியாது. ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படியே தான் இருக்கும், ப்ரைஸ் மட்டும் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை தான் சொல்கிறாங்க வெரி ஷார்ட் பீரியட். ஓகே, வெரி ஷார்ட் பீரியடில் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே தான் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள் கூட நம்மளுக்கு அது போல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ரெய்னி டைம்லேயும் வந்து நம்மளுக்கு நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், சப்ளையை இமீடியட்டாகவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதனால தான் அதை வெரி ஷார்ட் பீரியட்னு சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஓகே, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, டுடே கிளாஸில் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரைஸிங் பார்த்துருக்குறோம். மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் தட் மீன் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் மார்க்கெட் பார்த்துட்டுருக்கோம். அந்த பேசிஸ் ஆஃப் பிளேஸ் பார்த்தோம். இப்போ அந்த பிளேசஸ் ஆஃப் டைம் வந்திருக்கோம். டைமில் வந்து வெரி ஷார்ட் பீரியட் ஆர் மார்க்கெட் பீரியட் மட்டும் பார்த்துருக்கோம். நம்ம ஃபர்தர் கிளாஸஸ் நம்ம கிளாஸ் ரூமில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நடத்துல கிளாஸ் பாருங்கள், லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், ஒன் மார்க்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐ வில் ஆஸ்க் த க்வெஸ்சன் இன் த கிளாஸ் ரூம் இட்செல்ஃப். ஓகே, ஸோ தேங்க்யூ. Character, knowledge, confidence. SOK Higher Secondary School. Curriculum Parker. I love my school. It's okay. Best of the best is it's okay. Where future means it's okay. Quality education is okay. Knowledge for one last forever. Kids for friends to see the culture. Lovely teachers and for wisdom. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.